இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கறத விட இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாம் கும்பலா சேர்ந்து பார்த்தா கொஞ்சம் இதுவா இருக்கும். ஃபேமிலியா பாக்குறவங்க ஒரு வாட்டி பார்க்கலாம். அவங்க யானை படத்தை விட இதில் கம்மியாக தான் இருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து யானை படத்துலேயாவது கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படி உள்ளே வரும், இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், எட்டு தோட்டாக்களில் வந்து எல்லாமே துப்பாக்கி சம்மந்தப்பட்ட துப்பாக்கிலேயே எல்லாமே படத்தை முடித்தாங்க. இதில் வந்து எல்லாமே வந்து கத்தியில் இது பண்ணியிருக்கோம். அவங்களோட ராதிகாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே அவங்க எப்படி இருந்தாங்களோ அதேமாதிரி கம்பேக் தான். அவங்க எதில் வந்தாலும் பூஜை ஆட்டம் இதுவாக இருந்தாலும் ஃபைட் சீன்ஸ்லேயும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாரி லாஸ்ட் ஃபைட் சீனில் அந்த குழந்தையை கேட்ச் பண்ணுற சீனும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸில் வந்து இது வந்து இப்படி பண்ணல அப்படின்னா, ஏன்னா நார்மலாக ஒரு எப்படி ஒருத்தர் வெட்டுறாங்கன்னா எப்படி வெட்டுறாங்க போகிறாங்க அப்படின்றத விட ரொம்ப காமிக்காமல் நார்மலாக இந்த இந்த எப்படி சொல்கிறது, சில எல்லாம் வெட்டினாங்கன்னா உடனே அந்த ப்ளட் நிறைய இருக்கும் கீழே இருக்கிறது அப்படின்னா சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஃபைட் சீன்ஸு. ஆமாம், ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் அந்த குருதி ஆட்டம்னு கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டாக அந்த இது பண்ணும்போது ஆப்ரேஷன் பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதில் ட்விஸ்ட்டே. பத்து பேர் என்ன தான் கத்தி வச்சுருந்தாலும் போனாலும் அந்த சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணுற கத்தி வந்து நார்மலாக ஒன்று இருக்குது 3 இன்ச் வந்து உள்ளே இறங்கும். அதேமாரி அந்த பிளேடை வச்சு எவ்வளோ 20 கத்தி இருந்தாலும் அந்த பிளேடு இருக்கிற இது தான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். டூ பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுப்பேன். ஆமாம், நல்லா பண்ணலாம் சார், கதை நல்லா தான் இருக்குது, டேக்ஷனில் தான் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இதில் என்னென்னா ஒன்று, ஒரு போலீஸ் சென்டராக வராங்க, ஒரு போலீஸ் சென்டராக வரும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்க, என்கவுண்டருக்கு ஒரு ஸ்டோரி இது இருக்குது, இவன் பண்ணுற தப்பு தானே, ஒரு கட்டப்பதை பண்ணுற ஸ்டோரி இருக்குது. அப்போ அந்த நம்ம சுடுறாங்கல்லாம், சுடும் போது ஒரு போலீஸ் ஒரு என்கவுண்டரே காணுமே, அப்புறமே அப்புறம் போலீஸோட அவரே இல்லையே படத்தில். நம்ம சுடுறது பல தானே சுடுறாங்களே, ரவுடின்னு சுடுறாங்க, சுடும் போது நம்ம பாருக்குது அந்த அம்மாவுக்கு. அப்புறம் இப்போ காவல்துறை என்ன பண்ணுச்சு, காவல்துறை அடுத்த நடவடிக்கை என்ன எடுத்தது, அதோடு முடிஞ்சது என்கொயரியா, அதோடு போலீஸோட கதையை காணமே. லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப ரொம்ப இருக்குது, சத்தியமாக ரொம்ப ரொம்ப இருக்குது. அவங்க ஒன்றும் இல்லை சார், அவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட்க்கோசம் வராங்க, கதைக்கோசம் வராங்க, அதை பிரச்சனை கிடையாது. ஹீரோ தான் சார், ஹீரோ ஒன்றும் இல்லை சார், எல்லாம் ஒன்று அவர் ஒரு சார். ஒரு போலீஸ் சுடும் போது அடுத்த நடவடிக்கை என்ன இருக்கும், அதுதான் மெயின் காரணமே. ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு போலீஸை துட்டா 100 போலீஸ் வர மாதிரி போலாம், அதுல ஒரு அர்த்தமும் இல்லை, அதுதான் வேற எதுவும் இப்படி இப்படி படம் சொல்லாங்க. போலீஸ் சுட்டா அர்த்தம் அர்த்தம் என்ன, என்கவுண்டர் அர்த்தம் என்கவுண்டர் காணுமே, அப்போ போலீஸ் அமைதியா இருக்கு, அதுதான். தேங்க்யூ சார். கொஞ்சம் மெதுவாக போகுது சார் ஸ்டோரி, அதோட ஸ்டோரி கணக்கு அதெல்லாம் மெதுவாக போய் தான் ஆகணும், அதுக்காக தான் போகுது. அந்த பிள்ளை இல்லை சார், பார்க்கலாம் சார், ஒரு தான் பார்க்கலாம் சார், இல்லை சார் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகும். படம் ஓகே, ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, ஆக்ஷன் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணியிருந்தா படம் நல்லாயிருக்கும். ஸ்டோரி வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஹியூமன்ஸோட அந்த எமோஷன்ஸை தான் வந்து அதை கொஞ்சம் எடுத்துருக்காங்க அந்த பழி வாங்குறதுக்கு. ம், ஓகே, அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேல பார்க்குறப்ப நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளேலாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் இந்த கதையை மட்டும் கொஞ்சம் அந்த ஆக்ஷனை குறைச்சி தான் படம் ஹிட் ஆயிருந்துருக்கு. அது அது நான் சொல்ல முடியாது தலைவா, எல்லோரும் பாருங்கள். ஃபைட் சீக்வன்ஸ் தான் நிறையா இருக்குது, அதை கம்மி பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். அந்த வயலன்ஸ் சீக்வன்ஸு இப்போ உள்ள படம் எல்லாமே ஃபைட்டுன்னு போயிட்டு இருந்தால் நமக்கு இது இல்லை, ஸ்டோரியை நல்லா போனால் நம்மளோட க்ரைம்ஸுமே கொஞ்சம் குறையும். அது ஹீரோயின் ஓகே, அவங்களோட வராங்க போகிறாங்க ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான், அவ்வளோதான். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க, நம்ம மாதிரி பசங்க அந்த மாதிரி இருக்கு. மியூசிக் பிஜிஎம்ல பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ராதிகா மேம்க்கு கொஞ்சம் நல்ல ஒரு கெத்தான இது இருக்கு, அதர்வாக்கும் ஓகே, அதெல்லாமே படம் வந்து பிடிச்சிருக்கு. நான் படம் ஸ்லோவாக போகுது, ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஹீரோ தான் நல்லா இருக்கு, இல்லை நான் அந்த படம் பார்த்ததில்லை. ஆ, நல்லா பண்ணியிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ம், சரி.
நல்லாயிருக்கு ப்ரோ. எல்லாரும் தனித்தனியாக தெரிஞ்சாங்க ப்ரோ. எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. டேரக்டர் நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப மியூசிக் நல்லா தான் போனோம். ஸ்ரீ கணேஷ் எட்டு தோட்டாக்கள் நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டு பேருக்காக வந்தேன். நல்லா தான் இருக்கும் படம் பார்த்தேன். படம் கொஞ்சம் தலைவலி பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. எப்படா முடியும்னு பார்த்தேன். சரி முன்னாடியே கல்யாணம் வந்துடலாம்னு பார்த்தேன். கதை ஒன்றும் இல்லை. சும்மா ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கணுமேட்டு எடுத்து வச்சேன். மியூசிக் பரவாயில்ல.